ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய சிக்கன் பிரஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் பிரஸ்ட்டுக்கு வந்துட்டு மசாலாக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா வரமிளகா 4-5 லைட்டாக வறுத்துட்டு இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஓரிகானோ எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கிட்டே எந்த ஹெர்ப்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 4 பல் பூண்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் ஒயிட் சுகர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 லெமனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சா பேஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 250 கிராம் வந்துட்டு சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கோம். அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும், நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதிலேயே போட்டாச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் ஊற விட்டு செஞ்சிங்கன்னா நல்லா ஜூசி அண்ட் சாஃப்டாக இருக்கும். இல்லை நீங்கள் உடனே செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த சிக்கன் பிரஸ்ட் பார்த்திங்கன்னா பாடி பில்ட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. நார்மலாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது ஏன் சிக்கன் பிரஸ்ட் பொதுவாக சாப்பிட்றாங்கன்னு பார்த்திங்கன்னா, சிக்கன் பிரஸ்ட்டில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. சிக்கன்னாலே ப்ரோட்டீன் தான், பட் அதில் இருக்க பார்ட்ஸ்லேயே வந்து மெயினாக சிக்கன் பிரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சிக்கனில் வந்துட்டு 31 கிராம் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதிகமான ப்ரோட்டீன் வந்து சிக்கன் பிரஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பிரஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதிலருந்தே வந்து நிறைய ஆயில் வெளியே வருது, பார்த்தாலே தெரியும். ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 5-8 நிமிஷம் விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டிங்கன்னா அடியெல்லாம் பிடிக்காமல் தீயாமல் வந்து நமக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கும். சீக்கிரமாகவும் வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகணும்ன்ட்டு இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10-12 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஆகிடும். இப்போ திருப்பி போட்டாச்சு. இதையுமே வந்து நல்லா சிம்மில் வச்சு 5-6 நிமிஷம் நல்லா சிம்மில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், உள்ளுக்குள்ளே வேகாது, மேலே கரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், பார்த்துருப்பீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி இதே மாதிரி சிக்கன் ரெசிபி பிரஸ்ட் ரெசிபியோடு போட்டிருப்போம், அதை நான் கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது இன்னும் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.